கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரைட் வர்க் சேனல்ல எள்ளு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம மாயா எள்ளு மிட்டாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நாம எடுத்துக்கறலாம். இந்த பவுல்ல 3 பங்கு எள்ளு நான் எடுத்துக்கேன். அதுக்கு நிகரா 3 பவுல் வெல்லம் நாம எடுத்துக்கறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சிட்டு அதுல எள்ளு நாம வறுத்துக்கறலாம். நல்ல மிதமான சூட்டிலேயே எள்ளு நாம வறுத்துக்கறலாம். எள்ளு நல்ல பொரி மாதிரி பொரிஞ்சு வரணும், அதுதான் பதம். இப்போ நாம வேற ஒரு அடுப்புல பாத்திரத்தை வச்சிட்டு வெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துறலாம். இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னா எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த எள்ளு நாம ஒரு பாத்திரத்துல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். பாகு இன்னும் தண்ணி பதத்துல தான் இருக்கு. கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ்ல நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆற வச்ச எள்ளு நல்லா ஆறிருச்சு. அதுல ஒரு பவுல் எள்ள நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்சியில போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சிடலாம். நைஸா அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால அரைச்சும் அரைக்காமையும் நல்ல கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கொரகொரப்பா அரைச்சாச்சு. பாகு இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு பாத்தீங்களா, லைட்டா கம்பி பதத்துல இருக்கு. இப்போ நம்ம பாக வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாகுல நம்ம கொரகொரப்பா அரைச்சு வச்ச எள்ள நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சோண்டு நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால நல்ல க்ரன்ச்சியா இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதோட சேர்த்துடலாம். நாம அது கூடவே நாம தனியா வறுத்து வச்ச எள்ள எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நாம சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கைகள்ல எண்ணெயை தடவிட்டு நாம எள்ளு உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூட்டோட பிடிச்சாதான் நல்ல உருண்டையா வரும். கொஞ்சம் மாறின பிறகு மிதமான சுட்டிலேயே பிடிக்கலாம், நல்ல உருண்டையா வரும். இப்போ எள்ளு மிட்டாய் தயார். இந்த மாதிரி உதிரியாவும் நாம சாப்பிடலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.